அடுத்தது காதல் வெற்றி காதல் தோல்வி. வேகமா பார்த்துருவோம். பாத்தீங்கன்னா வந்து காதல் தோல்விகள் பேசப்படுகின்றன சங்க தமிழ்ல, காதல் வெற்றிகளும் பேசப்படுகின்றன. ஆனால் காதல் தோல்வியில ஒரு வன்முறை இல்லை, வருத்துதல் இல்லை. என்ன நீ காதலிக்கலையா, உன்னை என்ன பண்றோம் பாருன்னு சொல்லி அவளுடைய முகத்துல போய் ஆசிட் வீசுறது இல்லைன்னா அது போன்றது அதெல்லாம் கிடையாது. வருந்துதல் உண்டு, ஐயோ நம்மளை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே என்ற வருந்துதல் உண்டு. ஆனால் வருத்துதல் இல்லை, வன்முறை கிடையாது, வாழ்வை அடித்தல் கிடையாது, வாழ்வை இழத்தல் கிடையாது, வாழ்வுக்காக இரங்கல், அப்படியே இறங்கி ஒரு நிலைமையில இருக்கிறது இருக்கு. அந்த பேசியும் புரியாவிட்டால் அவர்கள் பிரிகிறார்கள், பேசி புரிந்து கொண்டால் அவர்கள் மனையறம் படுத்த காதையாக மனையறத்துக்குள் இல்லறத்துக்குள் வந்து விடுகிறார்கள். அதனால் பாரதியார் பாடிய அந்த காதல் காதல் காதல், காதல் போயில் காதல் போயின் சாதல் சாதல் சாதல்னு பாத்தீங்கன்னா சாதல் கிடையாது, அதுக்குதான் அந்த கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். தற்கொலைங்கிறது ஒரு இல்லை அப்படிங்கிறதுனால சங்க தமிழ்ல காதல் இல்லையேல் சாதலுங்கிற ஒரு நெறி சங்க தமிழ்ல கிடையவே கிடையாது. அதனாலதான் வந்து அந்த ஒரு காதலுங்கிறது ஒரு பெரிய பழம் தான், சிறுகோட்டு பெருபழம் சிறுகோட்டு பெரும்பழம் தூக்கியாங்கு உயிர் தவச்சிறிது காமமோ பெரிதே என்று அந்த பாடலை நீங்கள் அது சங்கத்தமிழ் பாடலை சொல்லும் போது கூட பலாப்பழம் போல தொங்கிட்டு இருக்கு, பாரம் தாங்க முடியல. அது போல என்னுடைய காதல், இந்த பெண்ணுடைய காதல், இவள் உயிர் தவச்சிறிது காமமோ பெரிதேன்னா அந்த பலாப்பழத்துக்கு இருக்கிற அந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, மரத்துக்கும் பழத்துக்கும் நடுவில் இருக்க காம்பு அவ்வளோ சின்னதா இருக்கும், ஆனால் அது தாங்குகின்ற அந்த எடை பாரம் அவ்வளவு பெரிது. காமமும் காதலும் அது போலதான், என்னுடைய உயிர் தான் சின்ன காம்பா இருந்தாலும் சிறுகோட்டு பெரும் பழம் தூக்கியாங்கு உயிர் தவச்சிறிது காமமோ பெரிதே அப்படின்னும் போது அதை புரிந்து கொள்ளத்தான் சங்கத்தமிழ் முற்படுகிறதே தவிர கண்டிப்பாக சாதல் தற்கொலை இது போன்றையெல்லாம் சங்கத்தமிழ் பேசவே இல்லை. அந்த பாடலும் அப்படியே இருக்கு. தலைவனும் தலைவியும் பேசிக்கிறாங்க, தலைவி முதல்ல மறுக்கிறா, கடைசியில வந்து புரிஞ்சுக்கிறா, புரிஞ்சுக்கும் போது ஐயோ இவனுடைய மாறுபாடு உண்டோ நமக்கு அப்படின்னு முடிச்சிடுறான். அவனுக்கு நலிவு தரும், நாம ஒருவேள் பண்டு நாம் எங்கேயோ ஒரு இடத்துல முற்கூட்டியே ஏதோ ஒரு நல்வினை பயனாகவே எங்கேயோ சந்தித்து நாம் உறவு வளர்ந்து விட்டதோ என்னமோ, முதல்ல எனக்கு பிடிக்காம தான் போயிடுச்சு இப்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தலைவனும் தலைவனையும் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த பாடலும் இருக்கு. ரெண்டு பேரும் காதல், ஒருத்த மட்டும் காதலிச்சு பிறகு பேசி பார்த்து அவளும் திருப்பி காதலிக்க துவங்கக்கூடிய பாடல்கள் எல்லாமும் இருக்கு. அதனால் காதல் இல்லையேல் சாதல் என்கின்ற அந்த தற்கொலையோ அதெல்லாம் சங்கத்தமிழில் இல்லை.